ராகவேந்தர் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினர் மர்மநபர்களை தேடி வருகின்றனர். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் தற்பு மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அவரது வீடானது சென்னை பெரம்பூர் அருகே இருக்கக்கூடிய செம்பியம் வேணுகாபால் தெருவில் அவர் வசித்து வருகிறார். இன்று மாலை தற்செயலாக வீட்டுக்கு வெளியே வந்திருக்கிறார். அப்போது மறைவாக இருந்திருந்த ஒரு 6 பேரை கொண்ட கும்பல் அந்த ஆம்ஸ்டாக்கை வெளியே வரவழைத்து தரதரவென்று வரவழைத்து அவரை வெட்டி படுகொலை செய்திருக்கின்றனர். உடனடியாக அந்த 6 பேரும் தப்பி ஓடியிருக்கின்றனர். படுகாயமடைந்த அவரை உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மீட்டு தற்போது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே அவர்கள் அந்த மர்ம கும்பல் ஏற்கனவே தலையில் தாக்கிய போது தலையில் தாக்கியிருக்கின்றனர் மற்றும் வயிறு பகுதி மற்றும் பல்வேறு பகுதியில் வெட்டு காயங்கள் ஏற்பட்டதனால் ரத்தம் முற்றிலுமாக வெளியேறியிருக்கிறது. அதன் காரணமாக இந்த அவர் வெளியே உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த தற்போது இன்னும் மருத்துவமனையில் தான் இருக்கின்றது. இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் அடுத்த கட்டமாக செம்பியம் போலீசார் தற்போது அந்த 6 பேர் கொண்ட கும்பல் தப்பியதை அடுத்து அந்த நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருந்த நிலையில் தற்போது அவரை மர்ம நபர்கள் தாக்கியிருக்கின்றனர். அவர் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் நீதிமன்றத்தில் ஆஜராகி தனது விளக்கங்களை அளித்திருந்த நிலையில் தற்போது அவர் மீது கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் குளத்தூர் தொகுதியின் போது குளத்தூர் தொகுதியில் பல்வேறு முறையாக சட்டமன்ற தேர்தலில் மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் ஆவார். இவருக்கு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த பட்சத்தில் இவருக்கு தொண்டர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கின்றனர். எனினும் இது போன்ற ஒரு செயலானது தற்போது அவர்கள் தொண்டர்கள் மத்தியிலும் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சியினர் தலைவர்களிடையே ஒரு பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறலாம். ராஜலட்சுமி. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினர் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.